கிறிஸ்து சாப்பல் அதை புதிதாக்கி இப்பொழுது நாம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிறோம். வந்திருக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் ஊழியர் என்ற முறையில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜபம் செய்வோம். நன்றியோடு மை துதிக்கிறோம், மை தோத்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கிறிஸ்து சிற்றாலயத்தை அருமையான பிள்ளைகள் மூலமாய் நீ அதனை புதுப்பிக்கத்தக்கதான கிருபை தந்திருக்கிறீர். நீர் அவருடைய உள்ளத்தில் பேசி பழமை வாய்ந்த இந்த சிற்றாலயத்தை நம்முடைய காலத்திலே அதனை மறுபிரதிஷ்டை செய்து வருங்கால சந்ததியினருக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இந்த காரியத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதை நிறைவேற்றுவதற்கு உழைத்த, ஆலோசனை வழங்கிய ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை நாடி நிற்கிறோம். தேவரீர் எம்மத்திலே பிரசன்னரை இருப்பதை நாங்கள் உணர்ந்து நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை உமக்கு மகிமையை செலுத்தும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டி அல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இதில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக, மேலான ஆசீர்வாதத்தை தாரும். எங்கள் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மோடு வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் அன்பின் பரம தந்தையே, பிரியமானவர்களே, இந்த சிற்றாலயத்தை கடவுள் நாம மகிமைக்காக கட்டுகின்ற எண்ணத்தை அவர் தமது ஜனத்தின் இருதயத்தில் எழுப்பினதற்காக மகிழ்ச்சி அடைகிறோம். இதை இப்பொழுது நாம் தேவனுடைய நாம மகிமைக்காக மறுபிரதிஷ்டை செய்து வைக்க இருக்கிறோம். யார் கர்த்தருடைய பர்வத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான், இருந்து தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொள்ளாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. வாசல் உள்ளவங்க தலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயரங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. கிறிஸ்து திரும்ப வருமளவும் அவரது அன்புக்கு அடையாளமாகவும் அவரது மீட்பின் செயலுக்கு சாட்சியாகவும் அருமையான பிள்ளைகள் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்த உதவியாகவும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த சிற்றாலயத்தை மறுபிரதிஷ்டை செய்து திறந்து வைக்கிறோம். ஆமென். இப்பொழுது நம்முடைய மணி பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கிறது. வார்த்தையினால் சத்தத்தினால் இந்த உலகம் உண்டாக்கப்பட்டது. ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாம், சத்தம் எல்லாம் நமக்கு மகிமையையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிறது. நாம் இப்போது இந்த மணிக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரின் நாமத்திலே இதை நாம் பிரதிஷ்டை செய்வோம். பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உலக இரட்சகரே, உலக மீட்பரே, விண்ணுலகை விட்டு மண்ணுலகு வந்த தெய்வ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம். அசைவாடி கொண்டிருக்கிற ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மகிமையான கிறிஸ்து சிற்றாலயத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தென் தேவநாயகத்தை முந்தைய ஆலயத்தை காட்டிலும் இந்த ஆலயத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறீர், அதற்காய் துதிக்கிறோம். இந்த ஆலயத்தினுடைய முக்கிய பங்காகிய மணிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த மணி வாசை கேட்கும் பொழுதெல்லாம் எங்கள் இதயம் மகிழ்ந்து கழிவுற, ஆண்டவர்கள் கால் காதுகளுக்கு அனது இன்பமான துணியாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இந்த மணி ஓசை கேட்கும் பொழுதெல்லாம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்மை துதிக்க அனைத்து பிள்ளைகளுக்கான கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இந்த சிற்றாலயத்து இந்த மணிக்கு மணியை வாங்கி கொடுத்த அருமையான பிள்ளைகளுக்காக, குடும்பத்தினருக்காக ஆண்டவரே உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தினாலே இந்த சிற்றாலயத்தின்
ஆண்டவரே பயன்பாட்டுக்கென்றும் தேவ நாம மகிமைக்கென்றும் எம்முடைய ஆசீர்வாதத்திற்கென்றும் நாங்கள் பிரதீட்சை செய்கிறோம். தம்முடைய நாமமும் மகிமைப்படட்டும். உம்முடைய பேர் அருளையும் பேர் ஆசீர்வாதங்களையும் இந்த மணி ஓசை மூலமாய் அனைவரும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்யும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து மூலமாய் தாழ்மையோடு வேண்டுகிறோம் பரிசுத்தமுள்ள ஜீவனுள்ள பிதாவே. அமேன், அமேன். இப்பொழுது சிலுவைக்காக நாம் பிரார்த்தனை ஏறெடுப்போம். சகல நன்மைக்கும் ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றாயிருக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் நீர் உலக இரட்சகராக இந்த உலகத்திலே உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியை என்ற அந்த நினைவு ஊட்டுகிறது சுவாமி. எல்லாவற்றுக்கும் மேலாக சிலுவை உடைய தியாகத்தையும் அன்பையும் நீர் எங்களுக்காக சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி என்பதற்கு அடையாளமாக சிலுவை இறைக்கிறது. பகையை ஆண்டவரே சிலுவையினால் கொன்று இருதரத்தாரையும் ஒப்புரவாக்கினீர். ஆண்டவரே ஐக்கியத்தின் சின்னமாக, ஒப்புரவாக்கின் சின்னமாக, சமாதானத்தின் சின்னமாக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இதை பொறுத்தனையோடு இந்த சிலுவையை இந்த சிற்றாலயத்திற்கு வாங்கி கொடுத்த குடும்பத்தை ஆசீர்வதியும். என்ன நோக்கத்தோடு, என்ன எதிர்பார்ப்போடு, என்ன விருப்பத்தோடு, என்ன மன வாஞ்சையோடு அவர்கள் இந்த சிலுவையை வாங்கி கொடுத்தார்களோ நீர் இந்த சிலுவையை பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். தூரத்திலே பார்க்குற மக்களுக்கு உள்ளத்திலே சமாதானமும் ஆறுதலும் தேறுதலும் தைரியமும் விசுவாசமும் மன்னிப்பும் ஆண்டவரே இந்த சிலுவையை பார்த்து பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாயிருக்கிறது. பவுல் கொரிந்திய திருச்சபை கெடுனது போல ஆண்டவரே இந்த சாப்பிளில் வர்ற பிள்ளைகளுக்கு அது பலனாகவும் தைரியமூட்டதாகவும் ஆண்டவரே உம்மண்டை அழைக்கிற ஒரு அறைகுவல் சின்னமாகவும் இருக்க நீர் அருள்தார். ஆண்டவரே இந்த சிலுவையை உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பிரதிஷ்டை செய்கிறோம். இது அலங்காரமாய் ஆசீர்வாதமாய் மற்ற மக்களை அழைக்கக்கூடிய அறைகுவல் சின்னமாய் இருந்து உம்முடைய வருகை மட்டும் இந்த சிலுவை இந்த சாப்பிளை நிலைத்திருக்க வேண்டும் என்று சிலுவையின் ஆதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நாம் யாவரும் இயேசுவை துதிசை என்ற பாடலை பாடி நாம் ஆலை சிற்றாலயத்துக்குள்ளே எல்லாரும் வருவோம். இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை கிறிஸ்து இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை மாசனுகாத பராபர வஸ்து, மாசனுகாத பராபர வஸ்து நேசகுமாரன்மையான கிரேஸ்து, நேசகுமாரன்மையான கிரேஸ்து இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை. பல காரியங்கள் இந்த சிற்றாலயத்தில் இப்பொழுது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கோபுரமணி புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் நம்முடைய மின் விளக்குகள் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. லைட்டிங் சிஸ்டம் இதை புதுப்பிப்பதற்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இங்கே படித்து முடித்து தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வெளியே இருப்பவர்கள் யாவரும் இணைந்து இவ்விதமான காரியங்களை செய்திருக்கிறார்கள். அவர்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இப்பொழுது மின்னொளி காரியம் பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கிறது.
ஆண்டவர் முதலாவது உலகத்திலே ஒளியை படைத்தார். ஒளி உண்டாகுக என்றார், ஒளி உண்டாயிற்று. சுவிசேஷகர் அருமையாய் சொல்லுகிறார், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அதனாலே இங்கே அமைக்கப்பட்டிருக்கிற அனைத்து மின் சாதனங்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உலகத்திலே முதலாவது ஒளியை படைத்து இருள் நிறைந்த உலகத்தை வெளிச்சமாக்கினீரே, நன்றி செலுத்துகிறோம். நல்லது என்று கண்டீர். இந்த நேரத்திலும் இந்த கிறிஸ்து சிற்றாலயத்திலே அமைக்கப்பட்டிருக்கிற எல்லா மின் சாதனங்களுக்காக, விசேஷமாக ஒளி அமைப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை கண்டு கொடுத்த குடும்பங்கள், இதை அமைத்த குடும்பங்கள், இதை பணி செய்தவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த ஒளி பிரகாசிக்கிற போது அறியாமை என்கிற இருள் அகன்று போகவும், இந்த கல்வி ஸ்தாபனத்திலே கற்றுக் கொடுக்கிறவர்களும் கற்றுக்கொள்கிறவர்களும் ஆண்டவரே மெய் ஞான ஒளியை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். சத்தத்தை ஒலிக்க பண்ணுகிற ஆடியோ சிஸ்டம் டெடிக்கேஷன். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த கிறிஸ்து சிற்றாலயத்திலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஆடியோ சிஸ்டத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதை பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஆசீர்வதித்து பிரதிஷ்டை செய்கிறோம். இதை வாங்கி கொடுத்த ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதியும். உம்முடைய சத்தம் வல்லமையுள்ளது ஆண்டவரே. அந்த வார்த்தைகளை இந்த ஒளிபெருக்கியின் மூலமாக ஆண்டவரே இங்கே பேசப்படும் பொழுது அந்த வார்த்தை அநேகரை உயிர்ப்பிக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை ஆராதிக்கிற அந்த துதியின் சத்தத்தை நீர் ஏற்றுக்கொள்வீராக ஆண்டவரே. இங்கிருந்து சுவிசேஷம் புறப்பட்டு செல்லட்டும். அநேகர் உயிர்ப்பிக்கப்பட்டு உம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வார்களாக. இந்த ஆடியோ சிஸ்டம் மூலம் அநேகர் உம்முடைய கல்வாரி அன்பை கேட்கட்டும் ஐயா. அநேகர் தங்களை உம்முடைய பணிக்கென்று அர்ப்பணிக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆறுதலற்று தேர்தலற்று வருகிறவர்கள் இந்த ஆடியோ சிஸ்டம் மூலமாக உம்முடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணும் ஐயா. இதற்காக பிரயாசம் எடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமேன். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே இந்த ஆடியோ சிஸ்டத்தை ஆசீர்வதித்து பிரதிஷ்டை செய்கிறோம். ஜெபிப்போமாக. யாவரும் முழங்கால் படிட்டு, முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டுக் கொள்வோம். மற்றவர்கள் நின்று கொள்வோம். அமர்ந்திருப்பவர்கள் அமர்ந்து கொள்வோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் வசிப்பதாக ராஜ்யம் உள்ளதாக சித்தம் பரமத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு ரோமாய் குற்றம் செலுத்தாமல் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. யாவரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். சங்கீதம் 122 சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 122. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசைவினைப்பான நகரமாக கட்டப்பட்டு இருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அரங்கத்திற்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக.
என் சகோதர நிமித்தமும் என் சிநேகித நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதிலோ இப்பொழுது எப்பொழுது மானே சதாலங்களிலோ மைமேண்டாகதாக. செய்து அமர்ந்திருப்போம். வேத பாடம் வாசிக்க கேட்போம். வேத பகுதி 1 ராஜாக்கள் 8:22-30 பின்பு சாலமோன் கர்த்தரை பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபையார் எல்லாருக்கும் எதிராக நின்று வானத்திற்கு நேராய் தன் கைகளை விரித்து, இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தொருளினீர். அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தாவே, தேவரீரின் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனை நோக்கி, நீ எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரரும் எனக்கு முன்பாக நடக்கும்படி தங்கள் வழியை காப்பார்களேயானால், இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் புருஷன் எனக்கு முன்பாக உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்னதை இப்பொழுது அவனுக்கு நிறைவேற்றும். இஸ்ரவேலின் தேவனே, என் தகப்பனாகிய தாவீது என்னும் தாசனுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய்யென்று விளங்குவதாக. தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். என் தேவநாய கர்த்தாவே, உமது அடியேன் இன்று உமது சன்னதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டருளும். உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. உமது அடியானும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜபத்தை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே அதை நீர் கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்து முடிந்தது. யாவரும் எழுந்து நின்று கர்த்தரை துதிப்போமாக. நான் சொல்கிற துதி தோத்திரங்களுக்கு மறுமொழியாக யாவரும் சேர்ந்து கர்த்தாவே உமக்கு தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லுவோம். கர்த்தாவே உமக்கு தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லுவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவி என்னும் மகா மைமை பொருந்திய கடவுள் தம்மை உலகத்தில் வெளிப்படுத்தி இருப்பதற்காகவும் அவருடைய ஆலயமாகிய திருச்சபைக்காகவும் எல்லா தேசத்தாருக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதற்காகவும் அவரை துதிப்போமாக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த தேசத்திலும் இந்த இடத்திலும் நற்செய்தியை கொண்டு வந்த எல்லா மிஷினரிகளுக்காகவும் நற்செய்தியாளர்கள் போதகர்களுக்காகவும் இந்த இடத்தில் தமக்கு சொந்தமாக சேர்க்கப்பட்டிருக்கும் ஜனத்துக்காகவும் கடவுளை துதிப்போமாக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஆலயத்தை கட்டுவதற்கென்றும் இது இயேசு கிறிஸ்து நாமத்திலே தங்கள் திறமை வேலை பணம் ஆகியவற்றை கொடுத்த எல்லாருக்காகவும் கடவுளை துதிப்போமாக. நாம் யாவரும் ஜபம் செய்வோம். அப்படியே முழங்கால் படியிட்டு ஜபம் செய்வோமாக. நமது விண்ணப்பங்களை ஏறெடுப்போமாக. இத்தேசத்திலும் மாவட்டத்திலும் கிராமத்திலும் உள்ள கடவுளுடைய வீட்டார் அனைவரையும் கடவுள் ஆசீர்வதிக்கிற அவரை வேண்டிக் கொள்வோமாக. உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. இந்த தேவாலயத்தை கடவுளுடைய மகிமைக்கென்று பரிசுத்தமாக்க ஜெபிப்போமாக. உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. விசுவாசிகளின் ஜபத்தாலும் முயற்சியாலும் கடவுளை அறியாத ஜனங்கள் இங்கு வந்து அவரை ஆராதிக்கவும் இந்த இடம் சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடாகவும்
ஜெபிப்போமாகே உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் கர்த்தாவே. இரண்டு பேராவது மூன்று பேராவது உமது நாமத்தில் குடியிருக்கும் இடத்தில் உமது பிரசன்னத்தை வாக்கருளி இருக்கிறீரே. இப்பொழுது பிதா குமாரன் பசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் பக்தி வினயமாய் தமக்கு மறு பிரதிஷ்டை செய்கிற இந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தியற வேண்டும் என்று பணிவுடன் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் இதை உமது வீடாகவும் உமது ஜனங்கள் சேர்ந்து உம்மை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும் இடமாகவும் கிறிஸ்து சிற்றாலயம் என்ற பெயரிடப்பட்ட இந்த சிற்றாலயத்தை உமக்கென்று பிரத்யேகப்படுத்தி வைக்கிறோம். இங்கே கூடுகின்ற யாவரும் தேவனுடைய பசுத்த வசனத்தை உத்தமமாய் கேட்டு அவருக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை செலுத்துவார்களாக. அவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை அறிக்கை செய்ய வெட்கப்படாமல் இருந்து கிறிஸ்துவின் சரீரத்தாலும் இரத்தத்தாலும் பலமடைந்தவர்களாய் அவரது உண்மையுள்ள ஊழியக்காரராக ஜீவகாலம் முழுவதும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்க உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பரம தந்தையே. தகப்பனே, இந்த சிற்றாலயத்தில் மறுபிரதிஷ்டை செய்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறீரே. இங்கே படைக்கப்பட்டிருக்கிற அனைத்து பொருட்களையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆலயமணி, சிலுவை மற்றும் புதிதாக ஆடியோ சிஸ்டம், புதிதாக எலக்ட்ரிக் சிஸ்டம், இவைகளை மாற்றுவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறீர். தங்களுடைய பொருத்தனைகளை நிறைவேற்றிருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாய் இப்பொழுது கூலர் படைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அமர்வதற்கு ஏற்ற இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த பணிவிடைகளை செய்திருக்கிற இதற்காக ஜெபித்த கொடுத்த ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த சேர்களையும் இந்த கூலரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை பிரதிஷ்டை செய்து வைக்கிறோம். இது இங்கே பணிபுரிகிற மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்தல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கிருபை கூட இருந்து வழிநடத்துவதாக. இங்கே வந்து தங்களுடைய காரியங்களை உம்மிடத்தில் பகிர்ந்து கொள்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய பிள்ளைகள் உம்முடைய ஞானத்தை பெற்று வளர வேண்டும் என்று சொல்லி உமக்கு பயந்தவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த சிற்றாலயத்தை அவர்கள் கட்டுவதற்கு உதவி செய்து அதை இப்பொழுது மறு பிரதிஷ்டை செய்வதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறேன். இது எங்களால் உண்டானது அல்ல. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சிற்றாலயத்தில் வந்து தங்களுடைய காரியங்களை உம்மிடத்தில் தெரிவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். வருங்காலத்தில் இந்த சிற்றாலயம் உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட்டதாய் வருகிறவர்கள் ஒவ்வொருவரும் உம்மை கண்டு தங்களுடைய காரியங்களை சொல்லி உம்மிடத்திலே அவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மேலான கிருபைகளை பரத்திலிருந்து கட்டளை இட்டருளும். இந்த தொழுகையில் கலந்து கொள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக. கிருபை கூட இருந்து தாங்கி வழி நடத்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இங்கே வந்திருக்கிற பணிவிடைக்காரர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். முன்பு இந்த நிறுவனத்தில் படித்து இப்பொழுது தேவனாலே உயர்த்தப்பட்டு இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை நினைவுபடுத்தி
இங்கே வந்து இந்த தொழுகையிலே கலந்து கொள்கிற பழைய மாணவர்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் மேலான ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இந்த இடத்துல கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் புகழ்ந்து போற்றும் பரம தந்தையே இங்கு உமது சன்னிதானத்திலே பணிவிடை செய்ய இருக்கின்ற எல்லாரையும் உமது ஆசீர்வாதத்தால் ஆதரித்து அவர்கள் இம்மையிலே சுத்த இருதயமுள்ள ஆவியோடும் உமது வசனத்தை பகிர்ந்து அளிக்கவும் உண்மையோடு உமை ஆராதிக்கவும் மறுமையிலே உமது பரம சேனையிலே மாசற்ற பணிவிடையில் பங்கு பெறவும் கிருபை செய்தல வேண்டுமென்று வேண்டி கொள்கிறோம் உம்முடைய பிள்ளையுடைய காரியங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறேன் அவர்கள் எண்ணியிருக்கிற காரியங்களை சித்து பெற செய்து வழி நடத்துவீராக இந்த இடத்துல படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆசீர்வதியும் தாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நல்ல முறையில் கற்று சிறந்தவர்களாய் சிறந்த மாணாக்கர்களாய் வெளியே வந்து உலகத்திலே தாங்கள் எந்த காரியத்துக்காய் கர்த்தர் வைத்து வழி நடத்துகிறீரோ அந்த இடத்துல அவர்கள் தங்களுடைய பணிகளை தொடர அவர்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் இங்கே பணிபுரிகிற இந்த நிறுவனத்தில் பணிபுரிகிற பிரின்ஸிபல் கரஸ்பாண்டன்ஸ் ஆசிரியர்கள் இவர்களுக்கு உதவி செய்கிற ஏடிசியிலே பணிபுரிகிற மக்கள் யாவரையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் மேலான கிருபைகளை தாரும் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதியும் கிருபை கூட இருந்து தாங்கி வழி நடத்தியல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் மேலான ஆசீர்வாதத்தை இந்த நாட்களிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பரம தந்தையே ஆமென் நாம் உட்காருவோம் இப்பொழுது ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் முதல் 10 வசனங்கள் நிருப வாக்கியமாக வாசிக்கப்படும் நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுரு எழுதின முதலாம் நிருபம் இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் 10 வசனமுடைய அடங்கிய தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள் ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் 1 வசனம் முதல் இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல் திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலி மேல் வாஞ்சையாயிருங்கள் மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவளாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சியோனில் வைக்கிறேன் அதின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது கீழ்ப்படியாமல்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையும் ஆயிற்று அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள் அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள் நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாயிருக்கவில்லை இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாயிருக்கிறீர்கள் முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாயிருந்தீர்கள் இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதே நிருப வாக்கியம் முடிந்தது
யாவரும் எழுந்து நின்று கரங்களிலே கொடுக்கப்பட்ட புத்தகத்திலே ஏழாவது பாடல் ஏழாவது பாடல் கர்த்தா நீர் வசிக்கும் கர்த்தா நீர் வசிக்கும் ஸ்தலத்தை நேசிப்போம் சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 12 வசனம் முதல் அடங்கிய தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த மத்தேயு 21 அதிகாரம் 12 வசனம் முதல். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவருமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன், குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார் என்பது இது கிறிஸ்துவின் நற்செய்தி. விசுவாச அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையோ காணப்படாமல்
கடாமல் ஜெனிக்கப்படவர் எல்லாவற்றையும் தேடுவார் சகல உண்டாயினவர் நமக்கு ரட்சிப்புண்டாகவும் பரலோகத்தில் இறங்கி பரிசுத்தாவினாலே நமக்காக காலத்தில் சிலுவிலாயிருந்து பாடுபட்டு அடக்கப்பட்டார் வேத வாக்கியின்படி மூன்றாம் நாள் வீழ்ந்தார் பரமண்டல் ஏறி இருக்கிறார் உயிரோரின் மைகோட திரும்ப வருவார் அவரை ஆதரித்திருக்க முடியவில்லை கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிற வருவாய் உட்காருவோம். நிதியில் நாம் கூடினோம் அவரின் பிரசன்னம் தேடினோம் இங்கே நாம் அவரின் அன்பிலே மூழ்கினோம் அவரை அன்றியே செல்லுவோம் கர்த்தரான் என் மொழி நான் இன்று மகிழ்வேன் அவர் கண்டு ஒளி எல்லாம் அவர்க்கென்று இவனே கர்த்தர்தான் என் கோழி நான் இன்று மாகிழ்வேன் அவர்க்கென்று ஒளி வீசுவே அவன் வென்றுமே என்னை யார் கொள்ளுமே அவரில் என்றுமே பொறிப்பே நாம் கூடினோம் கெம்பீராம் கொள்ளுவோம் வரத்தில் நம் ஆஸ்தி மிகுதி ஆனந்த வீட்டை நாடியே சென்றிடுவேன் அதுவே என்றென்றும் என்னதே கர்த்தர்தான் என் ஒளி நான் இன்று மகிழ்வேன் அவர் கெஞ்சு ஒளி Thank you.
நாம் முழங்கால் படியிட்டு நம்முடைய ஜெபங்களை ஏறிடுப்போம். தகுதி நீதி எங்கள் விசேகிடமாக இருக்கிறது. மதுக்குமாரங்கள் ஆண்டோருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீர் வானங்களின் பூமியை எல்லாவற்றையும் சிருஷ்டித்து மனுகுலத்தை உம் சாயலாய் உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்தில் விழுந்தபோது புது சிறு முதற்பலனாக நீர் எங்களை மீட்டு கொண்டே தோத்தரிக்கப்பட்டவர் தேவருக்கும் அன்பு கூர்ந்து முது ஒரே பேரான குமாரன இயேசு கிறிஸ்துவின் தன்மை தரித்துக் கொள்ளவும். செல்வில மருத்துவங்களை மீட்டுக்கொள்ள அவரை தந்தளி நீரை அவர் செல்வில் ஒரே நம் தம்மை தாமே ஏவலே ஒப்பு கொடுத்து சர்வ லோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினாமல் தமது அருமையான மரணத்தை இன்றைக்கு நினைப்பிட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரிப்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே அவர் தாம் காட்டி கொடுக்கப்படும் ராத்திரியிலே
அப்பத்தை எடுத்து தோத்ரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காய் கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்ன நினைவு கூறும்படியதை செய்யுங்களண்டா அப்படியே ராபோஜனம் பண்ணின பின் பாத்திரத்தையும் எடுத்து தோத்திரம் பண்ணி அவர்கள் கொடுத்து நீங்கள் எல்லாரும் இது இதில் பானம் பண்ணுங்கள் இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்கான சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழாம் பற்றினார் ஆதலால் பிதாவே உமது குமாரனாய் ஆண்ட அருமையான பாடுகளையும் மரணத்தை மகிமையான உயிர்த்தெழுதின் பரமேல் நினைவு கூர்ந்து முத அடியாளாய் நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் வருகை எது நோக்கிலோ இதை செய்கிறோம் அவரில் நீர் நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நம்ம இரட்சராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோட பாடுவோமாக நம்மை தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்ற விதமாய் தாழ்மையானவரின் ஜபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம் இரக்கமுள்ள கர்த்தாவே எங்கள்
தேவனை உடையவர்களுக்கே Thank you.
ஜெபம் செய்வோம். சர்வன தேவனே பரமபிதாவே நேச குமாரனும் உத ஆண்டவருமாய் இயேசு கிறிஸ்துங்களை வந்து பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டு உடைய விலைமதியாக திரு சரி ரத்தமா ஞான அத்தனால் எங்களை போஷித்திருக்கிறேன். எங்கள் பாவங்களை மனித நிதிஜன் வாக்கு பண்ணியிருக்கிறேன். அளவிடப்படாத நன்மைகளுக்காக நன்றியோடுமை தோதிக்கிறோம். சரியும் ஆத்மா எங்களை பரிசுத்தம் ஜீவனுள்ள பலியாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்தக ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரஜபந்தத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்ன என்று பகுத்தறி தகுதாக எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமான எங்களுக்கு அருள் புரியும். கடைசியிலே நாங்கள் முது பசுத்தவர்கள் அனைவரோடும் முது நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வுலகத்திலே உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்தருளும். உம்மோடும் பசுதாவிடும் ஒரே தேவனாய் என் சதா காலம் ஜெவித்தரசாளிகிற எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் இவைகளை வேண்டி கொள்ளுகிறோம். அடுத்த பகுதிக்குள்ளே நாம் போக இருக்கிறோம். இப்பொழுது பாடம் வாசிக்கப்படும். ஆதியாகமம் 3:8-15 வரைக்கும் உள்ள பகுதி. அதை தொடர்ந்து 2 பாடல்கள் பாடப்படும். அதில் நம்மையும் நம்முடைய காணிக்கையும் கர்த்தர்க்கென்று அர்ப்பணிக்கத்தக்கதான ஆராதனையாக இந்த பாடல் இருக்கும். பாடம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 3:8-15. ஆதியாகமம் 3:8. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன் நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அதற்கு ஆபிரகாம் என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். வாசிக்க வேண்டிய முதலாம் பாடம் வாசித்தாயிற்று. பாடல்கள் 2 பாடல்கள். அந்த சமயத்தில் நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கையும் கர்த்தருக்கென்று அர்ப்பணிப்போம். கோலமாய் மனுவேலன் பெத்லகேமின்
நல்லதோர் செய்தியாம் பாரில் யாவர்க்கும் நல்லதோர் மீட்பரே தோன்றினாரே எல்லையில்லா சந்தோஷ செய்தியை வானில் தூதர் ஒன்றி ஒன்றாய் ஆர்ப்பரிப்பாரே எந்தனுக்கு என்ன ஆனந்தம் ஜெனிதா நட்சத்திரம் கண்டே அதை எண்ணி வியப்பு மிக கொண்டே அதன் காரணம் என்னவென்று கேட்டேன் தேவன் மானிடனானார் என்றறிந்தேன் விண்ணில் ஓர் நட்சத்திரம் கண்டே அந்த பாலன் இயேசுராஜன் அவர் பாதம் நட்சத்திரம் கண்டே கண்டே பந்தை காக்கும் மேய்ப்பர் கண்டே அவர் விந்தையான செய்தி சொல்ல கேட்டே தேவதூதர்கள் கூடி பாடிய பாடலையும் இயேசுவை கண்டதையும் கேட்டேன் நான் விண்ணில் ஒரு நட்சத்திரம் கண்டேன் கண்டேன் செல்ல கண்டே அதை திட்டமாய் அறிய அங்கு சென்றே இயேசுவை தரிசித்த ஞானிகள் மூவர் தங்கள் தேசம் திரும்புவதை கண்டே நட்சத்திரம் கண்டே அதை எண்ணி வியப்பு மிக கொண்டே
உட்காருவோம். வேத பாடம் பாடல் 2 மத்தேயு அதிகாரம் 18-25 வரை. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாராகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனமில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சித்திந்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவூதின் குமாரனாகிய யோசேப்பை உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது, பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதற் பேரன் குமாரனனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். இரு பாடல்கள்
சொன்னபடியே ஆபிரகாமின் சந்ததிக்கும் இரக்கம் செய்தார் நம்மையும் மீட்டு ரட்சிக்க வந்தார் இயேசு பாலனாக ஜெபம் செய்வோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த கிறிஸ்து சிற்றாலயம் உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக மறுபிரதிஷ்டை செய்ய உதவி செய்திருப்பா நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த சரித்திரம் வாய்ந்த இந்த சிற்றாலயத்திற்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இதிலே வந்து அநேகர் உம்முடைய கல்வாரி அன்பை காண்பதற்கு, வாழ்க்கையிலே ஒரு உயர்வை காண்பதற்கு இதை ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக தந்தேர் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஏ ஸ்கூலை நிறுவுவதற்கு ஆண்டவரே நீர் உம்முடைய அடியார்களுக்கு கொடுத்த நல்ல வாஞ்சைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இங்கே பணியாற்றின ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இங்கே படித்த ஒவ்வொரு மாணவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கேட்ட நல்ல சாட்சிக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஸ்தலத்தை ஒரு ஆசீர்வாத ஸ்தலமாய் அநேகருக்கு மாற்றி தந்தே நன்றி சொல்லுகிறோம் ஐயா. தரிசனம் வருகிற இடமாக தங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு படிகளாக இந்த இடத்தை தந்தே நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் மீண்டுமாக மறுபிரதிஷ்டை செய்ய கிருபை தந்திருக்கிறேன் ஆண்டவரே. இதற்காக கொடுத்து உழைத்து ஜெபித்த ஒவ்வொருவருடைய பிரயாசங்களை நீர் அங்கீகரித்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எத்தனை தூர தரிசனத்தோடு உம்முடைய பிள்ளைகள் இதற்காக ஆண்டவரே பிரயாசப்பட்டார்களோ அதனுடைய மேன்மைகளை நீர் காணப்பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கொடுத்து உழைத்து ஜெபித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே முதல்வராக இருக்கிற அருமையான உம்முடைய அடியாருக்காக ஸ்தோத்திரம் ஐயா. கரஸ்பாண்டுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆசிரியர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இன்னுமாக அட்வான்ஸ் ட்ரைனிங் சென்டருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அதனுடைய பொறுப்பாளர்கள் பணியாற்றுகின்ற ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். படித்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த ஆலயத்தில் இருந்து தூர காட்சியையும் தங்களுடைய எதிர்காலத்திற்கு தேவையான திட்டங்களையும் பெற்றுக்கொள்ள இந்த இடத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் வந்திருக்கிற ஆண்டவரே இந்த ஏ ஸ்கூலை நேசிக்கிற ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. குருவானவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் படைக்கப்பட்டிருக்கிற இந்த காணிக்கைகளை உம்முடைய நாம மகிமைக்காக ராஜ்ய விருத்திக்காக இதை பயன்படுத்தும். கர்த்தர் நல்லவர் என்பதை சுவைத்து பார்த்து நன்றி காணிக்கைகளை செலுத்திய உம்முடைய பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எந்தெந்த காரியத்தோடு நன்றி காணிக்கைகளை படைத்தார்களோ அதனுடைய மேன்மைகளை காணப்பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய இந்த ஏ ஸ்கூலுக்காக மீண்டுமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. சர்வதேச அளவிலே ஆண்டவரே இதை நீர் பயன்படுத்தி இருக்கிறீர். இன்னமும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, சூழ்நிலைகளை தாண்டி இந்த நிறுவனத்தை இன்னும் பயன்படுத்த உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். இதற்காக உம்முடைய பிள்ளைகள் எடுக்கிற எல்லா திட்டங்களையும் நீர் வாய்க்க பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கேட்ட செய்தியின்படி உம்முடைய ஆலயத்திற்குள்ளாக வந்து எங்களையே நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம். எங்களுடைய காரியங்களை உம்மிடத்தில் சொல்லி இருக்கிறோம் ஐயா. எங்களை விசாரித்து மகிழ்ச்சி படுத்தி அனுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமம் இந்த நிறுவனத்தின் மூலமாய் உயர்த்தப்படுவதாக. ஆசீர்வதியும் தகப்பனை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே.
நம்முடைய ப்ரோக்ராமுடைய இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு 5-10 நிமிடங்கள் தான். நம்ம வந்து குருவானவர் அவர் எல்லாரையும் நாம் வரவேற்கணும். அதனால் அதே போல் நம்முடைய முக்கியஸ்தர்கள், ஓபியனுடைய முக்கியஸ்தர்கள், இந்த பணியிலே நமக்கு தோள் கொடுத்த முக்கியமான நபர்களை நாம் கௌரவப்படுத்துகிறோம். நம்முடைய நிர்வாகத்தில் நம்முடைய உள்ளவர்களையும் நாம் கௌரவப்படுத்துகிறோம். ஒரு 10 நிமிடம் நீங்கள் அமைதியாக இருக்குங்க. அதே போல் இந்த பைபிள் டெஸ்ட்டில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசும் கொடுக்கப்படும். தொடர்ந்து நன்றியுடையோடு இந்த கூட்டம் முடிவரையும் தயவு செய்து 10 நிமிடம் அமைதியாக இருக்க முடியாத உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த 94th சேப்பல் டே நம்முடைய சேப்பல் ரீடெடிகேஷன் கேரல் சர்வீஸ், இந்த முப்பெரும் அந்த விழாவாக நாம் இதை கொண்டாடுகிறோம். அன்றுடைய கிருபையினாலே கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு நேர்த்தாய் செய்து தந்தார். கர்த்தருக்கே மகிமையும் கனமும் வல்லமையும் உண்டாவதாக. இந்த நாளின் இந்த ஆலய ஆராதனை மற்றும் டெடிகேஷன் எல்லாவற்றையும் நமக்கு சிறப்பாக நடத்தியது நம்முடைய பேராலய தலைமை குருவானவர் ஐயா அவர்களை நாம் வாழ்த்துகிறோம். நம்முடைய இன்ஸ்டியூஷனை தொடங்கினது மர்காசிஸ் ஐயா, நம்முடைய சேப்பலை ரீடெடிகேஷன் பண்ணதுக்கு மர்காசிஸ் ஐயாவே வந்திருக்கிறாங்க. அது ஒரு பெரிய கிருபை. மர்காசிஸ் ஐயா பேரில் நமக்கு இந்த நாட்களில் கரெக்டாக ஆண்டவர் கொண்டு வந்திருக்காரு பாருங்கள். நம்முடைய நிறுவனத்தை, நம்முடைய இன்ஸ்டியூஷனை ஆரம்பித்த மர்காசிஸ் ஐயா அவங்களுடைய பெயரை தாங்கிய நம்முடைய இந்த நாளிலே பேராலய தலைமை குருவானவராக இருக்கிற நம்முடைய ஐயா மர்காசிஸ் ஐயாவை நம்முடைய கரஸ்பாண்டன் ஏஐ ஸ்கூல் கரஸ்பாண்டன் அவர்கள் கௌரவிப்பார்கள். அவர்களை நாம் வாழ்த்துகிறோம். அவருடைய பணி சிறக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. நம்முடைய ஆர்ட் இண்டஸ்ட்ரி ஸ்கூலில் படித்த முன்னாள் மாணவர்களிலே குருவானவராக இந்த நாளிலே நம்ம மத்தியிலே 4 பேர் வந்திருக்கிறாங்க. அதே போல் நம்முடைய இன்ஸ்டியூஷனில் படித்து நிறைய பேர் மிஷினரிகளாக, பாஸ்டர்ஸ்களாக, அதே போல் ஊழியர்களாக நிறைய ஆண்டோடைய பணிகளில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே போல் விசுவாசிகளாய் உலகம் முழுவதும் சாட்சிகளாக ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க. கர்த்தரவர்களை எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நம்ம மத்தியில் வந்திருக்கிற 4 குருவானவர்களை நாம் கௌரவப்படுத்துகிறோம். ஐயா நம்முடைய வகுப்பங்குப்பம் சேகர குருவானவர் அவர்கள், ரெவரன் செல்வராஜ் ஐயா அவர்களை நம்முடைய ஏடிசி மேனேஜர், ஏடிசி கரஸ்பாண்டன்ட் ஐசக் அண்ணா வந்து கௌரவிப்பார்கள். ரெவரன் செல்வராஜ் அவர்களை, அவர்கள் நம்முடைய முன்னாள் மாணவர், முன்னாள் ஆசிரியர், அதே போல் முன்னாள் ஓபிஏ செக்ரட்டரி. ஆண்டவர் அவர்களுடைய பணியை ஆசீர்வதிப்பாராக. அதே போல் ரெவரன் பிரின்ஸ் ஐயா அவர்கள், அவர்கள் நம்முடைய முன்னாள் மாணவர், நம்முடைய திருமண்டலத்திலே குருவானவராக பணிபுரிகிறார்கள். அவர்களை நம்முடைய ஏடிசி மேனேஜர் இருக்காங்களா, கரஸ்பாண்ட் ஐசக் நீங்களே போட்டுருங்க. வாங்க அண்ணா வாங்க. ரெவரன்ஸ் பிரின்ஸ் ஐயா, அதே போல் ரெவரன் ஜபராஜ் ஐயா அவர்கள் நம்முடைய திருமண்டலத்திலே பணிபுரிகிறார்கள். அவர்கள் நம்முடைய முன்னாள் மாணவர். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஸ்டான்லி சார் வாங்க. ஸ்டான்லி சார் நீங்கள் போடுங்க. நம்முடைய சேப்பல் பொறுப்பாளர் ஸ்டான்லி சார் போடுவாங்க. அப்புறம் நம்முடைய மத்தியில் ரெவரன் சுரேஷ் அவங்க இருக்காங்க. அவங்க திருநெல்வேலி திருமண்டலத்தில் பணிபுரிகிறாங்க. எஸ் திருநெல்வேலி திருமண்டலத்தில் பணிபுரிகிறாங்க. அவங்கள் நம்முடைய முன்னாள் மாணவர். அவர்களுக்கு ஸ்டான்லி சார் நீங்கள். அடுத்து நம்முடைய கேட்டகிஸ்ட், நம்முடைய பேராலயத்தில் கேட்டகிஸ்டாக இருக்கிற நம்முடைய அன்புக்குரிய நம்முடைய முன்னாள் ஊழியர் ஜபராஜ் அண்ணன் அவர்கள், அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார்கள். அவர்களை ஸ்டான்லி சார் கௌரவப்படுத்துங்க கொஞ்சம்.
அடுத்து நம்முடைய நம்முடைய ஆர்ட் இண்டஸ்ட்ரி ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் சார் மிஸ்டர் எட்வர்ட் ஞானக்கன் கண்ணப்பா ஐயா அவர்களை நாம் வாழ்த்துகிறோம். அவர்களுடைய ஒத்துழைப்பு, அவர்களுடைய ஆலோசனை நமக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்ட காரியங்களுக்காக கரஸ்பாண்ட் அவர்களுக்கு பொன்னாடை பார்த்து கௌரவிக்கிறோம். ஸ்டாண்டிங் சார். நம்முடைய ஏடிசி கரஸ்பாண்டன்ட், நம்முடைய முன்னாள் ஏடிசி மேனேஜர் அவர்களை நாம் கௌரவப்படுத்த வேண்டும். என்றால் ஏடிசி ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு நம்முடைய இந்த சாப்பலில் ஏராளம். அவர்களெல்லாம் அனுமதித்து அவர்களை வரவேற்கிறோம். நம்முடைய சாப்பலுக்கு பொறுப்பாக ஸ்டான்லி சார் இருக்கிறாங்க, அவங்கள நம்ம கௌரவப்படுத்தணும். கர்த்தர் அவர்களோடு இருந்து இந்த ஊழியத்தில் அவங்களை பயன்படுத்துவாராக. நம்முடைய ஏடிசி மேனேஜர் அவர்களை கௌரவப்படுத்தணும்னா அவங்க எதாவது வேலையாக போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க அதை பின்னால் நம்ம கௌரவப்படுத்தலாம். அடுத்து இந்த ஓபிஏ தான் நமக்கு இந்த சாப்பல் ரெனோவேஷன் ஃபுல்லாகவே ஓபிஏ மூலம் செய்யப்பட்டது. அதனுடைய நான் ஏற்கனவே முதல்ல இன்ட்ரடக்ஷனில் சொல்லிட்டேன். திரு குருநாதன் அவர்கள் இங்கே வந்த ஓபிஏயில் வந்துட்டு போன பிறகு திரு பிச்சைமணி அவங்க கூட கன்சல்ட் பண்ணி இந்த காரியங்கள் சிங்கப்பூரில் தான் ஃபுல்லாக நிறைவேறிச்சு. சிங்கப்பூரில் அதில் அவங்க தான் ஃபுல் இனிஷியேட்டிவ். மிஸ்டர் பிச்சைமணி பிச்சைமணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் இன்வால்வ் பண்ணி முதல்ல செஞ்சது. அதனுடைய தொடர்ச்சியாக நம்முடைய ஓபிஐலேருந்து அவ்வளோ எல்லோரும் இணைஞ்சி ஓபிஐ தலைவர் அப்புறம் அவங்களுடைய செக்ரட்டரி ஜாயின்ட் செக்ரட்டரி மற்றும் அநேக ஓபிஐயில் உள்ள அதே போல் ஏடிசி ஏ ஸ்கூல் ஊழியர்கள் நிறைய பேர் இன்வால்வ் பண்ணாங்க. ஓபிஐயில் உள்ள பழைய முன்னாள் தலைவர் மற்றும் அநேகர் அதில் இன்வால்வ் பண்ணாங்க. அவங்களையும் நாம் கௌரவிக்கிறோம். சிங்கப்பூர்லேருந்து இந்த நாளில் நம்ம மத்தியிலே வந்திருக்கிற மிஸ் திரு தங்கராஜ் அவர்களை நாம் கௌரவிக்கிறோம். ஏனென்றால் சிங்கப்பூர்லேருந்து அவங்க வேறு யாரும் வர முடியல. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் த ஏடிசி அண்ட் ஏ ஸ்கூல் ஸ்டாஃப் அண்டு ஓபிஏ நம்ம வந்து சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கிற நம்முடைய தங்கராஜ் அவர்களை நாம் கௌரவிக்கிறோம். ஏன்னா பிச்சைமணி சகோதர பிச்சைமணி வர முடியல, மற்றவங்கெல்லாம் வர முடியல. நம்ம மத்தியிலே வந்திருக்கிற எல்லாம் இவங்கெல்லாம் டோனர்ஸ், அவங்க தான் முக்கியமாக அந்த இடத்துல முதல்ல. ஸோ சிங்கப்பூரில் உள்ள எல்லாருடைய சார்பாகவும் ஏடிசி மேனேஜர் வந்துட்டாங்க. ஸோ அவர்களை நாம் கௌரவிக்கிறோம். சார் அகஸ்டின் ப்ளீஸ். அடுத்து நம்முடைய சிங்கப்பூரில் ஆரம்பித்து கடைசியில் அடுத்து கோயம்புத்தூருக்கு அது மையம் கொண்டுச்சு. அதான் நம்முடைய அல்பர்ட், நம்முடைய அல்பர்ட் அவங்க ஓனர். நம்ம அவங்களுடைய சாட்சியெல்லாம் கேட்டோம். கர்த்தர் அவங்கள ஆசீர்வதித்திருக்கிறார். அவங்களுடைய பணி சிறக்கணும். இன்னும் நம்முடைய இன்ஸ்டிடியூஷனில் அவங்க நிறைய காரியங்களை செய்யணும்னு இருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை நடத்துவாராக. ஓபிஏ முன்னாள் செக்ரட்டரி ஜோசப் அவர்கள் திரு அல்பர்ட் அவர்களை கௌரவப்படுத்துகிறார். ரைட், ஓகே ஓகே. அடுத்து நம்முடைய ஓபிஎனுடைய பிரசிடெண்ட், இப்பொழுதுடைய பிரசிடெண்ட் இம்மானுவல் அருள் தம்பி, அவங்க ஃபுல் இன்வால்மெண்ட் உள்ள வந்து இங்கே தான் கடந்தாங்க. மிஸ்டர் இம்மானுவல் அருள் தம்பி தயவுசெய்து முன்னால் வாருங்க. அவங்கள நம்முடைய ஏடிசி மேனேஜர் கௌரவப்படுத்துவாங்க. மிஸ்டர் இம்மானுவல் அருள் தம்பி இன்றைய இப்பொழுதைய ஓபிஏ பிரசிடெண்ட். அவர்கள் இன்று ராத்திரியும் பார்க்கல, நேற்று நைட்லாம்
எல்லாருக்கும் கிடந்தாங்க. காலையில் வரைக்குங்க தான் இருந்தாங்க. நாங்களாம் நைட்டு 10-11 மணிக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் விடிய காலம் வரைக்கும் இருந்து ஓபிஐனுடைய பிரசிடெண்ட் அவர்களை நாம் வாழ்த்துக்கிறோம். அப்புறம் ஓபிஐனுடைய செக்ரட்டரி திரு ஜோசப், என்னாலேயே செக்ரட்டரி திரு ஜோசப் அவர்கள் முன்னால் வாங்க. ஏடிசி ஊழியர் அவங்கெல்லாம் ராத்திரியும் பகலும் கிடந்து இங்கே வேலை செய்தாங்க. மிஸ்டர் ஜோசப் வாங்க வாங்க. அவளுடைய இன்வால்மெண்ட்டு, அதாவது அங்கேருந்து சிங்கப்பூர்லேருந்து வெளியேருந்து எல்லோரும் டைரக்ட் பண்ணால் இங்கே தான் அவங்க தான் லோக்கலேருந்து செயல்படுவாங்க. அடுத்து இவர்களோட உறுதுணைவாக இருந்த ஜாயின்ட் செக்ரட்டரி மிஸ்டர் ஜான் தாமஸ் அவர்களுடைய ஒத்துழைப்பு, அவருடைய வேலை, அவருடைய இன்வால்மெண்ட் ரொம்ப அதிகம். ரொம்ப இன்வால்மெண்ட், ராத்திரியும் பகலில் இருந்து செயல்பட்டு இந்த இதுக்கு வெற்றிகரமாக இருந்தார் மிஸ்டர் ஜான் தாமஸ் அவர்களை. இவர்களுக்கு இவர்களுடைய முழு உடல் உழைப்பு கௌரவப்படுத்தும் விதமாக ஓபிஐலிருந்து ஒரு கிஃப்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நம்முடைய ஏடிசி மேனேஜர் கொடுங்க தயவுசெய்து. வாங்க ப்ளீஸ். அடுத்து ஜான் தாமஸ் மிஸ்டர் ஜான் சாலமோன் ஜாயின்ட் செக்ரட்டரி, அவங்க தான் இந்த முழு வேலையையும் பொறுப்பாக கவனித்து அங்கே ஏடிஸில் அவங்க ரிட்டையர்டு. நான் ஆக்சுவலாக நாளைக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன், அவங்களுக்கு இந்த முடிச்சுட்டு தான் போகணுட்டு இருந்திருக்கு. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிப்பாராக. அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே எல்லா நாளும் கூட இருந்து அவங்க இந்த வேலையில் அவ்வளோத்தையும் அவங்களுடைய பொறுப்பில் தான் கவனித்தாங்க. ஸோ அவங்களை வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். அடுத்து நம்முடைய ஓபிஎனுடைய முன்னாள் தலைவர் திரு செல்வன் அவர்கள், அவர்களோடு படித்த 84-86 அந்த வருடங்களில் படித்த மாணவர்களை கோஆர்டினேட் பண்ணி இந்த ஃபேனு ஏர்கூலர் அப்படி எல்லாமே அவங்க பொறுப்பாக வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய நிறைய இன்வால்மெண்ட், நிறைய டோனர்ஸுக்கு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கூட படித்த மாணவர்கள்லாம் கான்டாக்ட் பண்ணி. ஸோ இப்பொழுது முன்னாள் நம்முடைய ஓபிஏ தலைவர் பிரசிடெண்ட் மிஸ்டர் செல்வன், மொசைக் செல்வன் என்று நாம் சொல்லக்கூடிய போயிட்டாங்களா, ஓகே, அவர்களை நம்ம வாழ்த்துக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம சிங்கப்பூர்லேருந்து நம்ம பிச்சைமணி சகோதரர் பிச்சைமணி அவங்க வந்து இந்த வேலையெல்லாம் அப்படியே தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு அங்கேருந்து டைரக்ட் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது இந்த வேலைகள் கொஞ்சம் முதல்ல அப்படியே கஷ்டப்பட்டுச்சு. ஏன்னா பழைய சேப்பலை நம்ம எடுத்துக்கட்டுறோம் எப்படிங்கிற ஐடியா இல்லை. அப்படியே இப்போ எழுத்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் என்ன செய்யணும்னு தெரியல. மொத்தமாக நாங்கள் அப்படியே ஒரு ஸ்டக்காகி நிற்கும்போது அவங்க தான் பிச்சைமணி வந்து அவங்களுடைய ஒய்ஃபுக்கு தம்பி அண்ணன் இல்லையா, ஆக்சுவலாக அண்ணன் தம்பி மிஸ்டர் டேவிட் துரை உடன்குடியில் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்க மூலம் அந்த முழு வேலையும் அவங்க மூலமே டைரக்ட் பண்ணி செய்ய ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய இன்வால்மெண்ட்டுக்காக நாம் அவங்கள கௌரவிக்கிறோம். மிஸ்டர் டேவிட் துரை பிச்சைமணி அவங்களுடைய துணைவியாருடைய தம்பி. ஐயா கொஞ்சம் வர்கேஷ் ஐயா கௌரவப்படுத்துங்க. அடுத்து நம்முடைய இந்த பிச்சைமணி அவர்கள் மூலமாக நிறைய வேலைகளை சில ஆலோசனை கொடுத்து சில காரியங்களை செய்கிறதுக்கு மிஸ்டர் திலகர் அவர்கள் ரூபா ஸ்டுடியோ அவங்க ஓனர் மிஸ்டர் திலகர் ரொம்ப நிறைய அங்கே பிச்சைமணி வந்து அவங்களும் பிச்சைமணியும் அவங்களும் ஃப்ரெண்டு. ஸோ அவங்க மூலம் நிறைய காரியங்களை அவங்க ஆலோசனை கொடுத்து நிறைய காரியங்களை செஞ்சுருக்குறாங்க. ஸோ அவங்கள கௌரவப்படுத்துகிறோம். திரு செல்வன் அவர்கள் வந்துவிட்டார்கள். ஓபிஏ முன்னாள் பிரசிடெண்ட் மொசைக் செல்வன் வியாபாரிகள் சங்கத்திலே பொறுப்பாக இருக்கிறாங்க.
அவர்கள் அவர்களுடைய உடன் படித்த மாணவர்களை கோஆர்டினேட் பண்ணி நிறைய காரியங்களை செய்திருக்கிறாங்க. அவர்களை நாம் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இப்பொழுது இந்த நம்முடைய இதில் நம்ம நிறைய பேரை கௌரவப்படுத்தணும். ஸோ தயவுசெய்து யாரையாவது விட்டுருந்தால் தயவுசெய்து மன்னிச்சுக்கிட்டுங்க. நிறைய பேர் ஒத்துழைச்சிங்க, நிறைய பேர் உதவி செய்திருக்கிறீங்க. ஓரளவு நமக்கு தெரிந்த எல்லாரையும் கௌரவப்படுத்திட்டான்னு நினைக்கிறேன். யாரும் விடுபட்டிருந்தால் கொஞ்சம் தயவுசெய்து. நம்முடைய முதல்வர் அவர்கள் இதற்கு உறுதுணையாக இருந்து எல்லா காரியத்தையும் நம்முடைய பள்ளிகளில் இந்த சிற்றாலயத்தை நிறைவேற்றிருக்கு. அவளுக்கு இப்பொழுது நம்முடைய ஏடிசி தாளர் அவர்கள் இந்த பொன்னாடையை போர்த்தி கௌரவிப்பார்கள். இன்னொரு நபரை நமக்கு கௌரவிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்ளப்பட்டாங்க. ஒரு சான்றிருக்கா அந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து நமக்கு ஒருத்தங்க ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்கன்னாங்க. நம்ம ஸ்பிச்சமணி சகோதரருடைய ஃப்ரெண்டு, அவங்க பேர் எனக்கு சரியாக தெரியல. மிஸ்டர் சுரேஷா ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க. ஆ எஸ் மிஸ்டர் சுரேஷ், ஆ ப்ளீஸ் கம். அவங்க பிச்சமணி அவங்களுடைய குடும்பமாக வந்திருக்கிறாங்க. அவங்க சகோதர பிச்சமணி அவங்களுடைய ஃப்ரெண்டு. ஸோ அவங்கள நம்ம கௌரவப்படுத்துக்கிறோம். இப்பொழுது இந்த வேலையில் நமக்கு முக்கியமாக செயல்பட்ட மூன்று நபர்களுக்கு சில கிஃப்டை ஓபிஎஸ் சார்பாக நம்ம கொடுக்குறோம். இந்த கொத்தனார் கொஞ்சம் அமைதியாக இருங்க. ரைஸு கொத்தனார் அவங்க மிஸ்டர் வினு, மிஸ்டர் ரவி, மிஸ்டர் குமார், மூன்று பேர். அவர்களை நாம் கௌரவிக்கிறோம். ஓபிஎஸ் சார்பாக அவர்களுக்கு சிறப்பாக இரவு பகல் இந்த வேலையை செய்திருக்கிறாங்க. நம்முடைய பிரசிடென்ட் அவர்கள் அவர்களுக்கு இந்த பரிசு பொருளை கொடுப்பார்கள். அந்த ஸ்வீட் அண்ட் கவர் ஒரு ஒரு நாள் சம்பளத்தையும் அவங்களுக்கு கூடுதலாக கொடுக்குறாங்க. மிஸ்டர் வினு, மிஸ்டர் ரவி, மிஸ்டர் குமார், தொடர்ந்து ஓபிஎஸ் சார்பாக மிஸ்டர் டேவிட் துரை அவர்களுக்கும், மிஸ்டர் மூன்று பேருக்கு அவங்க ஒரு பொன்னாட போட்டு கௌரவிக்கணும்னு விரும்புகிறாங்க. ஓபிஎஸ் சார்பாக மிஸ்டர் டேவிட் துரை பிச்சமணி அவர்களுடைய மிஸ்டர் சுரேஷ் அவங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கிற மிஸ்டர் பிச்சமணி அவர்களுடைய நண்பர். அப்புறம் மிஸ்டர் அல்பர்ட் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிற ஈசால் ப்ளஸ் டூ ஓனர், நம்முடைய முன்னாள் மாணவர், அவர்களையும் ஓபிஎஸ் சார்பாக கௌரவப்படுத்துகிறார்கள்.
இப்பொழுது நம்முடைய எப்பவுமே நம்ம சாப்பல்டேக்கு வேதாகம தேர்வு வைப்போம். இந்த ஆண்டு மனப்பட வசன தேர்வாக வைத்திருந்தோம். ஏழு சங்கீதத்தை தம்பி அமைதியாக இருக்கணும். எல்லாரும் தம்பி அமைதி. யார் பேசாத? இந்த தடவை ஏழு சங்கீதத்தை மனப்படமாக எழுத சொல்லியிருந்தோம். ரொம்ப ஆச்சரியம், ஏழு சங்கீதத்தையும் 112 வசனம் இருக்குது. 112 வருஷம் வசனத்தையும் ஒரு வாரம் தான் டைம் கொடுத்துருந்தோம். அந்த டைமில் மனப்படமாக எழுதின நிறைய பேருக்கு அவர்கள் எல்லோவற்றையும் வாழ்த்துக்கிறேன். அதில் முழு முதலாவதாக நம்ம ஸ்கூல் சார்பாக மிஸ்டர் பிரவீன் அவர்கள் 112 வசனத்தையும் எழுதியிருந்தாங்க. ஒரு வசனத்தையும் அதை நம்முடைய மருங்க ஐயா வந்து பரிசு கொடுப்பாங்க. ஐயா முதல் பரிசு, ஸ்கூலில் முதல் பரிசு மிஸ்டர் பிரவீன். இரண்டாம் பரிசு மிஸ்டர் பாலநாராயணன். இரண்டாவது பரிசு மிஸ்டர் பாலநாராயணன். மூன்றாவது பரிசு ரெண்டு பேர் மிஸ்டர் ஜான்சன் ஐசக், மிஸ்டர் ஜெய்சீலன் மோசஸ். ரெண்டு பேரும் வாங்க. மிஸ்டர் ஜான்சன் ஐசக், மிஸ்டர் மோசஸ், ஜெய்சீலன் மோசஸ், ஜெய்சீலன் மோசஸ், மிஸ்டர் ஜான்சன் ஐசக். ஏடிசி, அடுத்து ஏடிசி ஊழியர்கள். ஓகே, இதில் ஆறுதல் பரிசு. ஏன்னா வசனங்களில் இன்னும் ரெண்டு ஸ்டாஃப் ரொம்ப நல்ல நிறைய வசனங்கள் இருந்தாங்க. நான் அவங்க மூன்றாம் பரிசுக்குள்ளே வரல, அதுக்கு அடுத்த லெவலில் வந்தாங்க. ஆறுதல் பரிசு மிஸ்டர் பாஸ்கர், மிஸ்டர் ஆனி, மிஸ்ஸிஸ் ஆனி மேரி, ரெண்டு பேரும் வந்து ஆறுதல் பரிசை பெற்று செல்லுங்கள். தயவுசெய்து நல்லா எழுதியிருந்தாங்க. ஆனால் அந்த மற்றவங்க அதோட கூட எழுதியிருந்தனால அவங்களுக்கு பரிசு கிடைக்கல. ஆனால் அவங்கள கௌரவிக்கிறோம். ஆறுதல் பரிசாக மிஸ்டர் கே பாஸ்கர், மிஸ்ஸிஸ் டி ஆனி மேரி. அடுத்து ஏடிசி, ஏடிசி ஊழியர்களில் முதல் பரிசு மிஸ்டர் முத்துராஜ். அவர்கள் 111 வசனம் எழுதியிருந்தாங்க. 112 ஒரு வசனம் தான் விட்டுட்டாங்க, ஒரு சில மிஸ்டேக்கை தவிர. மற்றபடி ரொம்ப நல்ல பண்ணியிருந்தாங்க. அவர்களை வாழ்த்துக்கிறோம். திரு முத்துராஜ் அவர்கள். இரண்டாவது பரிசு மிஸ்ஸிஸ் மேரி அனுஷ்யா, மிஸ்ஸிஸ் மேரி அனுஷ்யா இரண்டாவது பரிசு. மூன்றாவது பரிசு மிஸ்டர் ஆர் தேவதாஸ். இரண்டாவது பரிசு மிஸ்ஸிஸ் மேரி அனுஷ்யா, மூன்றாவது பரிசு மிஸ்டர் ஆர் தேவதாஸ். மூன்று பேர் தான் எழுதியிருந்தாங்க, அதனால் மூன்று பேருக்கும் நம்ம பரிசு கொடுக்குறோம். ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவு கேர்ள்ஸ் எல்லாத்துலேயுமே சிறப்பாக இருக்காங்க. அதனால் கேர்ள்ஸும் பாய்ஸும் கம்பேர் பண்ணால் எல்லாமே கேர்ள்ஸ் தான் அடிச்சுட்டு போகிறாங்க. அதனால் இந்த தடவை கேர்ள்ஸுக்கு தனியாகவும் பாய்ஸுக்கு கிறிஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ் தனியாகவும் நான் கிறிஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ் தனியாகவும் நான் பரிசு கொடுக்குறோம். கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸில் எல்லாமே டெய்லரிங் தான். ஷீலா பாக்யவதி ஃபஸ்ட் ப்ரைஸ், ஷீலா பாக்யவதி. செகண்ட் ப்ரைஸ் மார்க்ஸ் நிரஞ்சலின் டெய்லரிங். தேர்ட் ப்ரைஸ் சங்கீதா டெய்லரிங். அடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸில் கிறிஸ்டியன் பாய்ஸில் ஃபஸ்ட் ப்ரைஸ் ஏ ரூபன் டர்னர் செகண்ட் இயர், ரூபன் டர்னர் செகண்ட் இயர். செகண்ட் ப்ரைஸ் ஆர் ரோஷன் டிடிஎம் ஃபஸ்ட் இயர், செகண்ட் ப்ரைஸ் ஆர் ரோஷன் டிடிஎம் ஃபஸ்ட் இயர். தேர்ட் ப்ரைஸ் சாம்ராஜ் ஃபிட்டர்கம் பிளாக் ஸ்மித்தி ஃபஸ்ட் இயர். ஓகே ஓகே ரைட்டு. அடுத்து கிறிஸ்தவர் அல்லாத மாணவர்களையும் நாம் தேர்வெழுத ஊக்கப்படுத்தி இருந்தோம். ஒவ்வொரு ஆண்டும் நம்ம அதை அவங்கள நமக்கு தேர்வு வச்சு அவங்களுக்கும் ப்ரைஸ் கொடுக்குறோம். அதில் முதல் பரிசு பி நக்லேஷ் டர்னர் செகண்ட் இயர்.
செகண்ட் ப்ரைஸ் எஸ் ராஜேஷ் கண்ணன் ஃபிட்டர் செகண்ட் இயர் ராஜேஷ் கண்ணன். மூன்றாம் பரிசு ஆர் ராகுல் தேவ் ஃபிட்டிங் அண்ட் பிளாக் ஸ்மித்தி ஃபர்ஸ்ட் இயர். ரைட், ஓகே. அன்றைய கிருபையினால நம்முடைய இந்த நாளின் நிகழ்ச்சிகள் அனைத்தும் சிறப்பாக நடக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவருக்கு நம்ம ஆண்டவருக்கு தான் ரொம்ப நம்ம தோத்திரங்களையும் மகிமையும் செலுத்துகிறோம். ஒரு காரியம் எனக்கு, இந்த இன்ஸ்டியூஷனில் நான் வந்து 40 ஆண்டுகள் ஆகுது. 40 ஆண்டு முடியும் போது நான் ரிட்டையர்மெண்ட் ஏற்கனவே 58 வயசில் நான் ரிட்டையர்ட் ஆகியிருந்திருக்கணும் ஏப்ரலில். ஆண்டவர் என்னமோ 60 வயசு ஆகிட்டார், எனக்கு விஆர்எஸ் வாங்கணும்னு அதுக்கு கிடைக்கல இது வரைக்கும். ஆனால் இந்த சாப்பிள் வேலையை முடிச்சுட்டு தான் நான் ரிட்டையர்ட் ஆகணும்னு இருந்திருக்கு. ஸோ கர்த்தர் அந்த காரியங்களில் ஒரு சில காரியங்களை செய்வதற்கு எனக்கு உதவி செய்தார். ஆண்டவருக்கே நான் மகிமையை செலுத்துகிறேன். எல்லாம் அவருடைய கிருபை. நம்ம நன்றி சொல்லுகிற வேலை ஆண்டவருக்கு நம் நன்றிகளை செலுத்திக்கொள்கிறோம். நம்முடைய குருவானவர் ஐயா, தலைமை குருவானவர் ஐயா அவர்களுக்கும், நம்முடைய ஓல்டு பழைய மாணவர்களாக இருந்து இப்பொழுது குருவானவர்களாக இருக்கிறது இன்றைக்கு வந்திருக்கிற 4 ஐயா அவர்களுக்கும், ஒவ்வொரு ஐயா அவர் ஐயாவுக்கு நம்ம நன்றி தெரிவித்துக்கிறோம். மிஸ்டர் ரெவரன் செல்வராஜ், ரெவரன் ஜபராஜ் ஐயா, ரெவரன் பிரின்ஸ் ஐயா, ரெவரன் சுரேஷ் ஐயா, அதே போல் நம்முடைய கேட்டகிஸ்ட் நாசிரியத் கேட்டகிஸ்ட் நம்முடைய முன்னாள் பணியாளர் மிஸ்டர் ஜபராஜ் அண்ணா அவர்களுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய ஸ்கூல் ஏஐ ஸ்கூல் கரஸ்பாண்டன் மிஸ்டர் எட்வர்ட் ஞானக்கன் கண்ணப்பா அண்ணா அவங்களுக்கும் நம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏடிசி கரஸ்பாண்டன் மிஸ்டர் ஐசக் ராஜதுரை அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் ஏடிசி மேனேஜர் மிஸ்டர் அகஸ்டின் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏடிசி ஏஐ ஸ்கூல் ஊழியர்கள் அத்தனை பேருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் சிறப்பாக ஒத்துழைச்சிங்க, நிறைய காரியங்களை முன்னின்று செஞ்சீங்க, நிறைய டோனர்ஸை கண்டுபிடிச்சி கொடுத்தீங்க, எல்லா வேலையிலையும் நிறைய இன்வால்மெண்ட்டோடு செஞ்சீங்க. எல்லாரையும் நான் வாழ்த்துக்கிறேன், நன்றி சொல்லுகிறேன். அதே போல் நம்முடைய ஓபிஏ அதனுடைய அந்த கருவு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். குருநாதனில் ஆரம்பித்து முக்கியமாக பிச்சமணி ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பொறுப்பாக கடைசி வரைக்கும் அங்கே நிறைவேற்றி தந்தாங்க. மிஸ்டர் குருநாதன் அவர்களையும் மிஸ்டர் பிச்சமணி அவர்களையும், அதே போல் கோயம்புத்தூர்லேருந்து நம்முடைய அல்பர்ட் சகோதரர் அல்பர்ட் அவர்களையும், இன்னும் நம்ம ஏற்கனவே ஓபிஏ செக்ரட்டரி ஓபிஏ பிரசிடெண்ட் ஓபிஏ செக்ரட்டரி ஜாயின்ட் செக்ரட்டரி பழைய முன்னாள் ஓபிஏ பிரசிடெண்ட் முன்னாள் செக்ரட்டரிகள் நிறைய பொறுப்பு இருந்தவங்க, அதே போல் ஓபிஏலுடைய அனைத்து மெம்பர்கள் பழைய முன்னாள் மாணவர்கள் அனைவர் பல்வேறு பகுதியிலிருந்து அவங்களுடைய பெயர்கள் நமக்கு தெரியல, ஆனால் நிறைய பேர் டொனேட் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய பேர் இது பண்ணியிருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்முடைய இன்ஸ்டியூஷனுக்காக முன்னேற்றத்துக்காக சில முயற்சிகள் எடுக்கணும்னு இருக்காங்க. அன்றைய கிருபையினாலே வரும் நாட்களிலே நம்முடைய இன்ஸ்டியூஷன் டெவலப் ஆகும். ஓபிஏ மூலமாக முன்னாள் மாணவர்கள் மூலமாக நம்முடைய முதல்வர் நம்முடைய நம் தமிழகத்தின் முதல்வர் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுமா, நம்ம ஸ்கூலை. என்ன நேற்று கூட பேப்பரில் வந்துச்சு, எல்லாம் அந்த ஸ்கூலில் படித்த முன்னாள் மாணவர்கள் எல்லோரும் அந்தந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்கள் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அதுக்கு ஒரு சில இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்கிறாங்க, அந்த ஸ்கீம் தொடங்கியிருக்கிறாங்க. அதில் இந்த நாளில் நம்ம இங்கே நம்ம ஸ்கூலுன்று நம்ம ஏஐ ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம். ஆண்டவர் ஒரு நாளில் நம்முடைய முன்னாள் மாணவர்கள் மூலமாக நம்முடைய இன்ஸ்டியூஷனுடைய தேவைகள் நம்முடைய அந்த ஐயா சொன்னாங்க, நிறைய நமக்கு பில்டிங்ஸ்லாம் மோசமாக இருக்குது, அதை பார்க்கணும், இப்போ நியூ கோர்ஸஸ் ஆரம்பிக்கணும், பழைய கோர்ஸஸை ரிவைவ் பண்ணணும். கர்த்தர் கிருபை செய்வாராக, ஆண்டவர் வழியை நடத்துவாராக. இதற்காக நம்முடைய ஓபிஏ தொடர்ந்து செயல்படும் என்பதை நான் குறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆசிய ஓபிஏ ஓபிஏ ட்ரெஷரர் என்கிற முறையிலே ஆண்டவர் எனக்கு தந்த இந்த பொறுப்புகள் இதுவரைக்கும் நான் எதுவரைக்கும் இருக்கிறேனோ தெரியல, கர்த்தருடைய சித்தம் அது வரைக்கும் இந்த காரியங்களில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக, எல்லாருக்கும் உதவி செய்வாராக. எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மாணவர்கள் மாணவர்களுடைய உழைப்பு ரொம்ப அதிகம், நிறைய நேரத்துலாம் நைட்லாம் கிடந்து நம்ம மாணவர் நிறைய உதவி செஞ்சாங்க. நிறைய ஒரு வாரம் நிறைய ஒர்க்கு, ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக, எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. மாணவர்கள் செல்வங்கள்லாம் வரும் காலங்களில் சகோ பிச்சமணி மாரி, சகோ அல்பர்ட் மாதிரி, சகோ தங்கராஜ் மாரி, சகோ குருநாதன் மாரி பெரிய பெரிய ஆட்களாக வருவீங்க.
கர்த்தர் உங்களை மூலமாக இன்னும் இந்த இன்ஸ்டியூஷனில் நிறைய நன்மைகளை தருவாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நம்முடைய ஐயா வந்து ஜெபித்து இந்த கூட்டம் நிறைவேறும் ஒரு ஜபம் செய்வோம். அப்படியே அமர்ந்தவாறே எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய கிருபை நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணுவீராக. ஆண்டவரே, எங்களுடைய ஏஸ்கூலினுடைய கிறிஸ்து சிற்றாலயத்தை இந்த நாளிலே புதுப்பித்து பிரதிஷ்டை செய்யும்படியான கிருபைகளை தந்தீர். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இதன் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை சகோதரர்களாக, சகோதரிகளாக, சங்கீதம் 133 சொல்வது போல, ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் அருமையுமானது என்று சொன்ன வார்த்தையின்படி, இந்த ரெனோவேஷன் ஒர்க்குக்காக அவர்கள் ஒருமித்து ஜெபித்து உம்முடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறார்கள் சுவாமி. என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் அந்த ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், இந்த இடத்திலிருந்து எத்தனையோ பேர் ஆசீர்வதிக்கப்பட்டதை நினைத்து, சாட்சியாய் நீர் கொண்டு நிறுத்தினதை நினைத்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சகோதரர் அல்பர்ட் போலவும், சகோதரர் குருநாதன் போலவும், சகோதரர் பிச்சமணி போலவும், மற்றும் இங்கே வந்திருக்கிற ஆண்டவரே, உம்மாலே உயர்த்தப்பட்ட பிள்ளைகளாக இதிலே சாட்சியாக இந்த நாளிலே ஓபியை சேர்ந்த அநேக நண்பர்கள் வந்திருக்கிறார் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். இந்த படிக்கிற மாணவ மாணவிகளும் கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்ற வார்த்தையின்படி உம்மால் வருகிற உயர்வையும் மேன்மையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சிக்காக இரவு என்றும் பகலென்றும் பாராது உழைத்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும், கட்டுமான பணியிலே, வர்ணம் பூசுவதிலே, இந்த டைல்ஸ் பதிப்பதிலே, எல்லாவற்றையும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை உம்மை உயர்த்தியிருக்கிறார்கள் சுவாமி. நீர் அவர்களை இதில் பணி செய்தவர்களை உயர்த்துவீராக. அதே போல் பிள்ளைகள் அருமையாய் வசனத்தை படித்து எழுதியிருக்கிறார்கள் சுவாமி. அவருடைய வார்த்தைகள் ஜீவ வார்த்தைகளாக அவர்களுக்குள்ளே தொடர்ந்து கிரியை செய்வதாக. சங்கீதத்தை படித்திருக்கிறார்கள், நீதிமானோ பாடி மகிழுகிறான் என்று சொன்ன வார்த்தையின்படி எப்போதும் உம்மை உயர்த்துகிற துதியினாலே அவருடைய வாழ்க்கையின் உயர்ந்த நிலையை அடைவதற்கு உதவி செய்வீராக. இந்த கீத ஆராதனையிலும் ஆண்டவரே பாடி ஆசிரியர்களாக, ஆசிரியர்களாக, மற்றும் இதில் உள்ள பணியாற்றுகிற ஒவ்வொரு பணியாளர்களாக உம்மை உயர்த்தியிருக்கிறார் சுவாமி. அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த இன்ஸ்டிடியூஷனை பொறுப்போடு நடத்துகிற, ஜபத்தோடும் விசுவாசத்தோடும் நடத்தி செல்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எல்லா தடைகளையும் நீக்கி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக இதை செய்தது போல, தொடர்ந்து இந்த ஸ்தாபனமும் இங்கே சொல்லப்பட்ட ஒரு தரிசனத்தின்படி எல்லாவற்றிலும் மேன்மையடைய, எல்லாவற்றிலும் புதுப்பிக்கப்பட, புதிய காரியங்கள் உருவாக கிருபை செய்வீராக சுவாமி. தொடர்ந்து இந்த வளாகம் முழுவதிலும் இதுவரைக்கும் உடைய அன்பின் பிரசன்னம் இருந்து ஒவ்வொருவரையும் வழிநடத்தி ஆசீர்வதித்தது போல தொடர்ந்து ஆசீர்வதிப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் பணிந்து தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும், ஆசீர்வாதம் விசேஷமாய் பங்கு பெற்ற அனைத்து நல்ல உள்ளங்களோடும் இருந்து, மாணவ மாணவிகளோடும் இருந்து ஆசீர்வதிப்பதாக. தேவ சமாதானத்தோட போய் வர கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே, ஆமென். தேங்க்யூ.